இசை என்பது கற்றால் பாடிக்காட்டுவதன் மூலமே பயன் பெறக்கூடியது. இசையை கற்றோம், அதனை பாடிக்காட்டி எங்கே பாடிக்காட்டினோம், உலகறிய பாடிக்காட்டினோம் என்று பாடும்போதுதான் அந்த இசைக்கு பெருமதி கிடைக்கின்றது. கற்றதை வெளியே பாடி காட்டி சகலரும் அறிய உலகறிய இந்த உலகமே உங்கள் இசையினால் இனிமை பெறுவதற்கு, அழகு பெறுவதற்கு நீங்கள் ஒரு பணியாற்றி கொண்டு, உன்னதமான பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக மக்களுக்கு என்கின்ற வகையில் நீங்கள் என்று இந்த செவ்வியிலே கலந்து கொண்டுள்ளீர்கள். இன்றைக்கு உங்களை அறிமுகம் செய்யுங்கள். உங்களது பெயர் என்ன? My name is Sanoja. எந்த நாட்டிலிருந்து நீங்கள்? I am learning music from Canada. நல்லது. உங்களினுடைய அப்பா அம்மா பெயர்? My dad's name is Sivakumar and my mom's name is Kumudini. நீங்கள் இசை கற்பதற்கு நீங்களாக விரும்பி வந்தீங்களா, அல்லது உங்களினுடைய அப்பா அம்மா இசையை கற்றால் நல்லது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதினாலே இசை கற்க வந்தீர்களா? My mom said to learn music, but now I love music. இசையை கற்ற விதத்தில் அல்லது ஒரு இசையாளனாக வெளியில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு இசை ஆசிரியராகவோ ஒரு இசை கச்சேரி இசை நிகழ்வுகளை நடத்துபவராகவோ உங்களினுடைய பெற்றோர் அல்லது உங்களினுடைய மூதாதையர்கள் உங்களுடைய அம்மம்மா அம்மப்பா அப்பப்பா அப்பம்மா இப்படி உங்களுடைய பரம்பரையில் யாராவது இருந்திருக்கிறார்களா, அதாவது நீங்கள் இசை பரம்பரையில் வந்தவரா அல்லது அப்படி இல்லையா? No. இசையை உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் விரும்பின பாட்டை கேட்டு உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்பீங்களா, அல்லது உங்களோட இசை ஆசிரியர் தான் விரும்பின பாட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? I ask my music master for my favorite song. நீங்கள் இப்படி பிழைகளை விழுகிற போது அவருடைய ஆசிரியருடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது உங்களை பார்த்து முறைப்பாரா அல்லது திட்டுவாரா, அவங்கள என்ன இது கூட தெரியாதா அப்படி என்று பேசுவாரா, அல்லது முகத்தில் எதையுமே காட்டாமல் பேசாமல் இருப்பாரா, அல்லது ஸ்மைல் பண்ணிக்கொண்டு புன்முறுவலுடன், அதாவது ஒரு உங்களை வரவேற்கும் முகமாக அப்படி இருப்பாரா? நீங்கள் பிளவிடுற போது நல்லா பாடுற போது கேட்கல, நீங்கள் ஒரே வரியில் திரும்ப திரும்ப பிளவிடுற போது உங்களினுடைய ஆசிரியரின் முகம் முகபாவனை அவற்றை உடல் மொழி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வாறு தோன்றும்? My music master's reaction is that he has a smile on his face even if we make mistakes. நீங்க எத்தனை வயசுல இருந்து இசையை இந்த ஆசிரியர்கிட்ட கற்று வருகின்றீர்கள்? I am learning music from this master at the age of 11. இதற்கு முன்னர் நீங்கள் வேற ஆசிரியர்களிடம் இசை கற்றதுண்டா, அல்லது இந்த ஆசிரியரிடம் தான் நீங்கள் முதன் முதலாக உங்களினுடைய இசை பயிற்சியை ஆரம்பித்தீர்களா? No, this is my first master teaching music. ஒரு வீக்கில் சில சில நாட்களில் தான் மியூசிக் கிளாஸ் இருக்கும். அப்போ இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு என்று சொன்னால் ஒரு மியூசிக் கிளாஸுக்கு கிட்ட வரப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தால் வாரீங்க வீட்ட அல்லது வேலையால் வீட்டை வாரீங்கள், மியூசிக் கிளாஸ் இன்றைக்கு இருக்குது, அதுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்குது, இப்படி இருக்கேக்கில் உங்களுக்கு உங்களோட மனதில் என்ன எண்ணம் தோன்றும், அதாவது இப்போ மியூசிக் கிளாஸ் தொடங்கும் அப்படி என்ன இருக்குமா, அல்லது ஐயோ மியூசிக் கிளாஸ் தொடங்க போது என்ற பதற்றம் உங்களோட மனசில் இருக்குமா, அல்லது ஒரு சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் இப்படி எல்லா பாடங்களையும் மியூசிக்கும் ஒரு பாடம்
சரி, அதை என்ன அங்கே படிக்க வேணும், படிப்போம். இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமா? I feel happy learning music. இந்த இசை ஆசிரியரை நீங்கள் நேரடியாக, அதாவது இணையத்துக்குள்ளால் இல்லாமல், இந்த வீடியோ காலிங்கில் இல்லாமல் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்களா? No, I never seen my master in person. இந்த இசை ஆசிரியரை ஒருவேளை நீங்கள் இந்த ஆசிரியர் இருக்கிற நாட்டுக்கு வருகை தந்தால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா, அல்லது சந்தித்தாலும் பரவாயில்ல விட்டாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? I would go to the country my master is in. இந்த இசை ஆசிரியர் வகுப்பெடுக்கிற போது உங்களோட பெற்றோர் அல்லது உங்களினுடைய சகோதரர்கள், அதாவது மூத்த சகோதரர்கள் அல்லது இளைய சகோதரர்கள், இப்படி சின்ன பிள்ளைகள், உங்களுக்கே 4 வயசு இருந்தால் உங்களோட இளைய சகோதரர்களுக்கு எத்தனை வயசு இருக்குமே இல்லையா? அப்போ அப்படியான சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள், நீங்கள் வகுப்படுக்கிற இடத்துக்குள்ளே வர அனுமதி உண்டா? ஆசிரியர் அதை விரும்புவாரா, அல்லது அப்படி இல்லையா? நீங்கள் ஒரு தனியான அறைக்குள்ள சத்தங்கள் எதுவும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் வெளியில் விட்டுட்டு தான் வகுப்பை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புவாரா? My master doesn't care if my siblings are in the room or not in the room. இப்போ நீங்கள் ஒரு வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் கட்டாயம் பாடிக்காட்ட வேண்டும் என்று ஆசிரியருக்கு பாரா, அல்லது பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கன்னு கேட்பாரா? My master will ask, sing what you can. சரி, ஒருவேளை இந்த வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் பாடிக்காட்ட உங்களுக்கு ஒரு வரி கூட முடியுதில்லை, ஒரு வரி கூட, ஒரு பாட்டே முழுதாக படித்தாச்சு முதல் வகுப்பில், இந்த வகுப்பில் ஒரு வரி கூட உங்களுக்கு பாட முடியதில்லை, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இப்படி ஒரு நிலைமை வரும்போது உங்களோட ஆசிரியர் என்ன செய்வார்? உங்களை திட்டுவாரா, அதாவது பேசுவாரா, சத்தம் போடுவாரா உங்களோட, அல்லது முறைச்சு பார்ப்பாரா, அல்லது ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்பாரா, அல்லது இப்படி எதுவுமே கடிந்து கொள்ளாமல் எதையுமே வற்புறுத்தாமல் உங்களுக்கு திரும்பவும் முதல்ல இருந்து அந்த பாட்டை சொல்லி தருவாரா? My master will teach me the song again from the start. முதல் வகுப்பில் நீங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட என்ன படிச்சீங்க? சினிமா பாட்டு படிச்சீங்களா, சினிமா சாங், அல்லது ஒரு தேவாரம், அப்படி திருமுறைகளா, தேவாரம் திருவாசகம் அப்படி அது படிச்சீங்களா, அதாவது அல்லது சாமி பாட்டு படிச்சீங்களா, பக்தி பாடல், அல்லது சரிகம பதநிசா, எப்படி சுரங்களை சுர வரிசைகளை எப்படி படிச்சீங்களா? I learned cinema song first. உங்களுடைய எத்தனையாவது வகுப்புல அதாவது ஒரு பாட்டை பாடி இந்த உலகுக்கு காட்டினீர்கள்? After 3 30-minute classes, I recorded my first song and put it on social media. இறுதியாக, ஆனால் இறுதியாக என்றதால் இது குறைந்த கேள்வி அல்ல, உங்களுக்கு உங்களினுடைய இசை ஆசிரியரை எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு, 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 இவ்வளவு பிடிக்குமா? I like my music master a lot. இந்த உலக மக்களை இனிமைப்படுத்தும் வகையில், மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் உங்களோட ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு பாட்டின் 2 லைன் 2 வரியை பாடி உங்களினுடைய இந்த இன்டர்வியூவை நிறைவு செய்யலாம். சுற்றும் வெளிச்சுடரே, சுற்றும் வெளிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே, சட்டி பையல் உன் படம் தொட்டு தொட்டு ஊரச, என் இதயம் பற்றி கொள்ளுதே, உன் வெளியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண்வழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண்வழித்து சொப்பனம் கண்டேன்.
நன்றிகள், வணக்கங்கள்.